புருஷன் மனைவியை உடைக்கிறாரு, மனைவி புருஷனை உடைக்கிறாங்க. ரெண்டே ரெண்டு ரீசன் தான். ஒன்று வேர்பல் அபியூஸ், சொல்லுங்க, வேர்பல் அபியூஸ், வார்த்தையினால பண்ற காயம். நல்லா கவனிங்க, நீங்க ஆபீஸ்ல இருக்கிறீங்க, உங்களுக்கு ஃபோன் கால் வருது, உங்களுடைய ஃப்ரெண்டு பேசுற, டேய் எப்படி இருக்கிறப்பா, ஏய் நல்லா இருக்கிறேன், நீ எப்படிப்பா இருக்கிற, ரொம்ப நாள் கழிச்சு ஃபோன் பண்றிய அப்படின்னு பேசுவீங்க, அப்படி கதையெல்லாம் பேசுவீங்க. உங்க ஒய்ஃப் பேசுவாங்க, என்ன சொல்லு அப்புறம் பேசுறேன், இல்ல அப்புறம் ரெண்டாவது எங்க பேசுறேன்னு, நீங்களே சொல்லு என்ன விஷயம், வேகமா சொல்லு, பிஸியா இருக்கிறல்ல ஆபீஸ்ல, ஏன் டிஸ்டர்ப் பண்ற. ரெண்டு ஃபோன் கால் வந்துச்சு. முதல்ல உள்ளவர்கிட்ட கனிவா பேசுறோம், ஒய்ஃப்கிட்ட சொல்லு அப்படிங்கிறோம். அது சொல்லு ஒல்லுன்னு சொல்றாரு இவர் அப்படின்னு அது நினைச்சுக்குது மனசுல. அப்போ என்ன நினைக்கிறோம், டேக்கன் ஃபார் கிராண்டட், எல்லாமே சகஜமா எடுத்துக்கிறோம். நம்ம மனைவிய ஒரு முக்கியமானவளா நினைக்கிறது இல்லை. ஒரு அம்மா சொல்லுச்சு, அது எப்பவுமே லேட்டாக தான் வரும், அது பாட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு படுக்கும் அப்படின்னுச்சு. யார சொல்றம்மா அதான் வீட்டுக்காரர் அப்படின்னுச்சு. இயேசுவே அது என்னது, அது இதுன்னு அக்கிரிணையில பேசுது அப்படின்னா ரெஸ்பெக்டே இல்லை. இன்னைக்கு குடும்பத்தை கட்டுறதுக்கு, அன்பா கட்டுறதுக்கு பதிலா ஒருத்தரை ஒருத்தர் ஹர்ட் பண்றோம். இல்ல சமையல் நல்லா செஞ்சா நல்லா செஞ்சான்னு சொல்ல மாட்டோம், உப்பு கொஞ்சம் கூட போய்ட, என்ன சமைக்கிறிய டேஸ்ட் எல்லாம் பாக்குறது இல்ல, இப்படியா உப்பு அள்ளி கொட்டுறது, நானே ஏற்கனவே பிபிக்கு மாத்திரை எடுத்துட்டு இருக்கிறேன், நீ வேற எக்ஸ்ட்ரா போடுறிய. அதை வேற மாதிரி கூட வச்சு, ஏம்மா என்னம்மா இன்னைக்கு சாப்பாட்டில் இவ்வளோ உப்பு, நாளைக்கு கொஞ்சம் பார்த்து போட்டுரு, வித்தியாசம் இருக்கா, வித்தியாசம் இருக்கா. முதல்ல சொன்னால் ஹர்ட் பண்ணுறோம், ரெண்டாவது மாதிரி சொன்னால் நேசிக்கிறோம். இன்னைக்கு பல நேரங்களில் குடும்பங்களில் ஹர்ட்டிங் தான் நடக்குதே ஒழிய நேசிப்பு நடக்கிறது இல்லை. ஹர்ட்ஸ் வந்து பல விதத்தில் இருக்குது. பாருங்க, சில குடும்பத்தில் ஸ்திரீகளுடைய இருதயம் உடஞ்சு போயிருக்குது, சில குடும்பத்தில் புருஷனுடைய இருதயம் உடஞ்சு போயிருக்கு, உறவுகளெல்லாம் உடஞ்சே போயிடுச்சு. சில பெண்கள் வாழ்நாளெல்லாம் புருஷனை எழுத்து பேச முடியாது, அவர் சொன்னால் கம்முன்னு இருக்கணும், ரெண்டு தடவை பேசுனா மூணாவது தடவை அடி விழும், இந்த அடிக்கு பயந்துக்கிட்டே என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க, இல்லைன்னா மூணு நாள் பேச மாட்டார். பாருங்க, சரி எதுக்கு பேசாம, சரி பொறுத்துட்டுவோம் அப்படின்னு பல பெண்கள் அமைதியா இருந்து இருந்து இருதயம் எல்லாம் காயம் 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 காயம். இந்த புருஷனுக்கும் இதே போலதான், அவங்க எமோஷனலா ஹர்ட் ஆகுறது வேற மாதிரி ஹர்ட் ஆவாங்க. அப்புறம் முடிவுல தீர்மானிக்கிறாங்க, சே தப்பா கல்யாணம் பண்ணிட்டோம், எங்க அப்பா எத்தனை பொண்ணா காட்டினாரு, நான் ஏதோ ரட்சிக்கப்பட்ட பொண்ணு வேணும்னு இதை போய் கேட்டேன் பாரு, இது இப்படி இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா முதல்ல அவளையே கல்யாணம் பண்ணிருக்கலாமே. இந்த ஹர்ட்டு எப்போ வரைக்கும் இது வருதுன்னா பேரம்பத்தி எடுக்கிற வரைக்கும் வருது. எப்படி அவளை பண்ணிருக்கலாமே, அவளை பண்ணிருக்கலாமே, அவளை பண்ணிருக்கலாமே. இன்னைக்கு நான் சொல்றேன், தேவன் உங்களை தம்முடைய அனாதி தீர்மானத்தின்படி இணைச்சிட்டார். இங்க இருக்கிற பெண்களை எல்லாரும் எழுப்பி விட்டு ரொம்ப அழகா யார் இருக்கிறான்னு கேட்டா நீங்க நிச்சயமா ஒருத்தர் கூட இல்லைன்னு சொல்வீங்க. ஏன்னா ஒருத்தருடைய முடி அழகா இருக்கும், ஒருத்தருடைய கண்ணு அழகா இருக்கும், ஒருத்தங்க ரொம்ப அழகா உயரமா இருப்பாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல தான் இருப்பாங்களே ஒழிய யாரும் பூரண அழகுள்ளவங்க இல்லை. அப்படின்னா ஐஸ்வர்ய ராய் மாதிரி ஆட்களை தான் என்ன செய்யணும், போய் பார்க்கணும். அப்போ குறைவுள்ளவர்கள் தான் குடும்பத்தில் இணைக்கப்படுகிறோம். அப்போ குறைய பார்க்கும்போது காயப்படுத்தி 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 இருந்தா வாழ்க்கை இன்பமா இருக்காது. இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, என்ன குறை இருந்தாலும் அவளை மனசார நேசிப்பேன், என்ன குறை இருந்தாலும் அவளை நான் காயப்படுத்த மாட்டேன், என் புருஷன் எப்படிப்பட்டவரா இருந்தாலும் மனசார நேசிப்பேன். ஹர்ட்ஸ்ல ரொம்ப பெண்களும் ஆண்களும் ஹர்ட் ஆகுறது ஆர்கியூமெண்ட். புருஷன் சொல்றான், எப்போ பாருங்க சண்டை தான் சிஸ்டர் வீட்டில், அவ வாயை மூடவே மாட்டா. பெண்களே இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே என் வாய்க்கு ஒரு பூட்டு போடுங்க, ஆண்டவரே நலமானதை கூட நான் என்ன செய்யக்கூடாது பேசக்கூடாது. பெண்களுக்கு ஒரு பெரிய சீக்ரெட் சொல்லித்தரேன், அவர் கோபமா இருக்கும்போது நீங்க பேசி எதையுமே சாதிக்க போறது கிடையாது, ஆனா அவர் சாந்தமா இருக்கும்போது ரெண்டு வார்த்தை சொல்லுங்க, பவர்ஃபுல்லா கிரியேட் செய்யும். அப்போ குடும்பத்துல எப்பவுமே ஆர்கியூ பண்ணி ஆர்கியூ பண்ணி ஆர்கியூ பண்ணி ஆர்கியூ பண்ணி இந்த ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து இவங்க சொல்றதுலயும் நியாயம் இருக்கும், இவங்க சொல்றதுலயும் நியாயம் இருக்கும், ரெண்டு பேரும் அதை ஏத்துக்க கூடிய மனநிலமா ஈகோ, நான் சொன்னதுதான் நடக்கணும், நான் சொன்னதான் நான் சொல்றேன். பெண்கள்
கணவன் இடத்துல தோற்று போனா நீங்க ஜெயிக்கிறவங்களா மாறுவீங்க. யார்கிட்ட தோற்று போறீங்க? உங்க கணவன்ட்ட தானே. புருஷன்மார் யார்கிட்ட தோற்று போறீங்க? அவங்க ஆர்கியூ பண்ணா போட்டோ, கொஞ்சம் சைலண்ட் ஆயிருங்க, குடும்பம் சந்தோஷமா மாறிடும். ஸோ ஆர்கியூமெண்ட், பல நேரம் இந்த ஆர்கியூமெண்ட் எப்படி மாறுதுன்னா சண்டையா மாறிடும். ஒன்னே ஒண்ணு, இதற்கு தீர்வு என்ன தெரியுமா? சைலன்ஸ். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. வேதம் சொல்லுது, அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாராம். கிறிஸ்து தான் உங்களுக்கு மாடல். சிலுவையில் அறையப்படும் போது அவர் என்ன சொன்னாங்க? கேவலமா திட்டினாங்க, முள்முடி சூட்டி முகத்துல காரி துப்புனாங்க 700 போர் சேவகர். பைபிள் சொல்லுது அவர் பதில் வையலையா, பயமுறுத்தலையா. இன்னைக்கு நம்ம கூட பதில் வையாம இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு இருந்தனா அம்மா வீட்டுக்கு அனுப்பிடும் பார்த்துக்கோ அப்படிலாம் பயமுறுத்தக்கூடாது. பல குடும்பங்கள்ல சந்தோஷ குறைச்சலுக்கு காரணம் என்னன்னா, காயப்படுத்தி காயப்படுத்தி ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் இருக்க வேண்டிய நெருக்கமான உறவுகள் குடும்பத்துல விலகிடுது. அவள் வெறுக்கிறாள், அவனும் வெறுக்கிறான். ஏன்? ரெண்டு பேரும் வார்த்தையினால பேசி பேசி ஒருத்தர் ஒருத்தர் காயப்படுத்தி, ஆர்கியூ பண்ணி 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 காயப்படுத்தி, இப்ப இருக்க வேண்டிய அந்த குடும்பத்தின் நெருக்கமான உறவுகள் இல்லாதனால ஒரே வீட்டுல வாழ்ந்தா கூட ஹாஸ்டலஸ் மாதிரி வாழ்றாங்க புருஷனும் மனைவியும். ஸோ அந்த நெருக்கமான உறவு போயிட்டா அப்புறம் குடும்பத்துல ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு மனைவிகளுக்கும் சொல்றேன், புருஷனுக்கும் சொல்கிறேன், தேவன் நியமித்த விவாகமானது யாவருக்குள்ளும் கனம் உள்ளதாயும் பரிசுத்தம் உள்ளது, விவாக மஞ்சம் அசுசிப்படாததாயும் இருப்பதாக சொல்லியிருக்கிற வசனத்தின்படி உங்க நெருக்கமான உறவுகளை எப்பொழுதுமே நீங்க கிறிஸ்துவுக்குள்ள தற்காத்து கொண்டீங்கன்னா உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். ரெண்டாவது, ஹர்ட்ஸ் மனசுல மட்டும் இல்லை சரீரத்திலையும். கோபம் வந்தா புருஷன் மனைவி அடிச்சிடுறாரு, சில வீட்டுல மனைவிகளும் புருஷனை அடிக்கிறாங்க, அப்படி இருக்குது. ஒருத்தர் சொல்லம்மா அடி தாங்கலம்மா அப்படின்னார், எங்க அடி வாங்குறீங்க, அவதாம போட்டு பொழக்கிறா அப்படின்னாரு. இது என்ன ஆண்டவரே, வினோதமா இருக்க என்ன செய்யறாங்களாம், போட்டு பொழக்கிறாங்களாம், இப்படி கூட நடக்குமா? ஏன்னா இவர் குடிக்கிறவர், தாங்க முடியாம எப்ப குடிச்சிட்டு வந்தாலும் நம்ம என்ன செஞ்சிருது, போட்டு அடிச்சிருது. ஏன்னா அவர் திருப்பி அடிக்க மாட்டார்ல குடிச்சிட்டு வந்த பிறகு. இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு அழகு கிடையாது. கர்த்தர் இந்த பிசிக்கல் அபியூஸையும் விட்டு, இன்னைக்கு விசுவாசிகளா வந்திருக்கிற புருஷன்மார், யங்கா புதுசா திருமணமானவங்களை சொல்றேன், ஒரு தீர்மானம் எடுங்க, வாழ்க்கையில கை நீட்டி என் மனைவியை அடிக்க மாட்டேன். சிலர் கை நீட்டி அடிக்க மாட்டாங்க, ஆனா அவங்க பொருட்களை எரிப்பாங்க, அவங்க பொருட்களை உடைப்பாங்க. கோபம் தான் முதல்ல ஏதோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசிட்டா போன்ல உடனே போனை போட்டு உடைச்சிடுறது, அப்புறம் ஏதோ செஞ்சுட்டா தெரியாம எங்கேயோ போயிட்டு லேட்டா வந்தா உடனே பஸ் பாஸ் கிழிக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு பிசிக்கல் அபியூஸ். போனை உடைக்கிறது, ட்ரெஸ்ஸை கிழிக்கிறது, ட்ரெஸ்ஸை கத்திரிக்கோல் வச்சு வெட்டி போடுறது. ஒருத்தர் ஹேண்ட்பேக் வெட்டி போட்டாராம், 3000 ரூபாய் கொடுத்து அந்த அம்மா ஏதோ ஆசையா ஒரு ஹேண்ட்பேக் வாங்கியிருக்குது, நீ ஏன் லேட்டா வந்தேன்னு எதை வெட்டி போட்டாரு. இதெல்லாம் எவ்வளவு மதியீனமான செயல்கள்ல. இந்த மாதிரி மதியீனமான செயல் வராம, நான் எவ்வளவு பாவியா இருக்கிறேன், என்னை இயேசு நேசிக்கிறார், என் மனைவி குறைவுள்ளவர், என் புருஷன் குறைவுள்ளவர், நான் அவரை நேசிக்கணும் அப்படின்னு நீங்க நேசிக்கணும். லவ் யுவர் ஸ்பவுஸ், உங்க வாழ்க்கை துணையை நேசிக்கணும். டோன்ட் ஹர்ட் யுவர் ஸ்பவுஸ், வார்த்தையினாலோ செய்கையினாலோ, 3 நாள் பேசாம இருக்கிறதுனாலோ, தேவைகளை சந்திக்காம இருக்கிறதுனாலயோ காயப்படுத்தாதீங்க. ரெண்டாவது, ஒவ்வொரு புருஷனும் ஒரு மனைவி இடத்துல என்ன எதிர்பார்ப்பார்னா ரெஸ்பெக்ட். சொல்லுங்க, மதிப்பு. நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், செவிடு மாதிரி இருக்கிறிய அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இந்த அம்மாவுக்கு என்னன்னா, காலையில காசு கேட்டே கொடுக்காது போயிட்டாரு, இன்னைக்கு பகலெல்லாம் நான் கஷ்டப்படுறேன், இவர் சொன்னதை நான் எதுக்கு கேட்கணும் அப்படின்னு இவங்களுக்கு கொஞ்சம் வீம்பு. அதே போல அவர் பேப்பரை படிச்சுட்டு இருக்கும் போது நீங்க போய் பேசவே முடியாது. சில ஹஸ்பண்ட்ஸ்க்கு அப்படி நியூஸ் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா பக்கத்துல போய் பேசவே கூடாது. சிலருக்கு நியூஸ் பேப்பரை படிச்சா பக்கத்துல பேசக்கூடாது, சிலருக்கு போனை நோண்டும் போது பக்கத்துல பேசக்கூடாது. அப்போ ஒரு ஏங்க அவரவா நோண்டு, ஏங்க உங்களைத்தான், எங்க உங்களைத்தானே கேட்கிறேன், அப்ப சூடு எப்படி செய்யுது ஏறுது. அவங்க ஒரு தடவை கூப்பிட்டாங்க, எங்கன்னு கூப்பிட்டாங்க, வேற மாதிரி கூப்பிடலையே, 2 தடவை கூப்பிட்டாங்க, அட்லீஸ்ட் 2வது தடவைக்காவது என்ன சொல்ல சொல்லுமா, என்ன விஷயம் சொல்லு. ஆனா இதே இது உங்க பாஸ் கூப்பிட்டா அப்படி இருப்பீங்களா? உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டை விட உங்க பார்ட்னரை ரொம்ப பெஸ்டா ட்ரீட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாரு. இன்னைக்கு சொல்றேன், ஒரு மனைவிக்கும் கொஞ்சம் சுயமதிப்பு இருக்குது,
ஒவ்வொரு புருஷனுக்கும் சுயமதிப்பு இருக்குது, ரெஸ்பெக்ட் தான். அவர் கல்யாணம் ஆகும்போது ஒல்லியா இருந்தாரு, இப்ப தொப்ப வந்துருச்சு, அதுக்காக சோறு போடும் போதெல்லாம் தொப்பையை குறைங்க தொப்பையை குறைங்கன்னா அவர் என்ன பண்ணுவாரு? 25,000 ரூபாய் கொடுத்து ட்ரெட்மில் வாங்க முடியல, வாக்கிங் போக முடியல. அப்போ நீங்க ஜோம் பண்ணி சமைக்கிற விதத்தை கொஞ்சம் மாத்தி, இல்ல சமைக்கிற விதத்தெல்லாம் மாத்திட்டு எண்ணெயை குறைச்சு, இல்லைங்க நேற்று தான் நான்வெஜ் சாப்பிட்டீங்க இன்னைக்கு இதுதாங்க சாப்பாடு, சப்பாத்தி எண்ணெய் இல்லாத போட்டு வச்சிருக்கிறீங்க, சுக்கா சப்பாத்தி சாப்பிடுங்கன்னு கொஞ்சம் பேட்டனா மாத்தணும். வசனம் சொல்லுது, உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையே அல்ல, அவன் நன்மையே செய். எல்லா நாளும் ஃப்ரை ஃப்ரை ஃப்ரைன்னீங்கன்னா நீங்க தீமை தான் செய்றீங்க. ஸோ அந்த பேட்டனை கொஞ்சம் மாத்திரணும். சரி, ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. அவர் கருப்பா இருந்தாலும் பரவாயில்ல. சில புருஷனுக்கு இங்கிலீஷ் ஒழுங்கா பேச தெரியாது, இந்த அம்மா எம்ஏ எம்ஃபில் படிச்சுடுவாங்க. நீ எம்ஏ எம்ஃபில் படிச்சா அது உனக்குள்ள. புருஷனுக்கு இங்கிலீஷ் பேச தெரியலனா கூட ஹீ இஸ் யுவர் ஹஸ்பண்ட். நீங்க என்ன பண்ணணும், அவர் என்ன செய்யணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும். அவருக்குன்னு ஒரு பர்சனாலிட்டி இருக்குது, யூ ஹாவ் டு ரெஸ்பெக்ட் ஹிம் த்ரூ யுவர் வேர்ட் த்ரூ யுவர் ஆக்ஷன். புருஷன்மார் கூட நான் ஒன்னு கேட்கிறேன், எத்தனை ஒய்ஃப் ஏமா நெக்ஸ்ட் சூப்பரா சமைச்சிருக்கேன்னு உங்க ஹஸ்பண்ட் சொல்லியிருக்கிறாரு, கொஞ்சம் கை தூக்குங்க பார்க்கலாம். தூக்க மாட்டீங்க சிலர்லாம், ஏன்னா சாப்பிட்டுட்டு போகத்தான் தெரியுமே ஒழிய பாராட்ட தெரியாது. ஹோட்டல் நல்ல ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு போகும்போது கமெண்ட்ஸ் எழுதி வச்சுட்டு போகணும், அதெல்லாம் எழுதுவோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா வீட்டுல என்ன செய்ய மாட்டோம், சொல்லும். இது வந்து அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட கூட்டுது. ரொம்ப அழகா வச்சிருக்கப்பா வீட்டை, எனக்கு சுத்தமா சே ஒன்ன மாதிரி யாருமே எனக்கு வாச்சிருக்க முடியாது. இப்படி எல்லாம் கொஞ்சம் ரெஸ்பெக்ட்ஃபுல் வேர்ட்ஸ பேசணும். உங்க வீட்டுக்கு கூட்டு போவீங்க பாருங்க, அவங்களுடைய இன்லாஸ் உங்க ஃபாதர் உங்க மதர், அங்க போன உடனே சிலருடைய பேச்சே மாறிடும். அது எப்படிதான் மாறுமே எனக்கு தெரியாது. அம்மா கிட்ட போயிட்டு வந்தாலே சில புருஷங்களுக்கு டெம்பரேச்சர் ஏறிட்டு தான் வரும். இப்போ இவன் யோசிப்பா, இன்னும் நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்தாரு, இன்னைக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தோடனே என்ன இருந்துச்சு டெம்பரேச்சர் கேட்பா. ஏங்க நேற்று வரைக்கும் நல்லா தானாங்க இருந்தீங்க, இன்னைக்கு உங்க அம்மாட்ட போனோடனே உங்க அம்மா பார்த்தீங்களா என்ன பண்ணி விட்டாங்க. நீங்க அம்மாவுக்கு பிள்ளையா இருந்துக்கணும், மனைவிக்கு புருஷனா இருந்துக்கணும். மகளே உங்களுக்கு கூட அப்படித்தான், அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தோடனே கொஞ்சம் அம்மா கொஞ்சம் காசு கிசு கொடுத்து அனுப்பிச்சிருப்பாங்க, உடனே எங்க அம்மா வீட்டுல என்னெல்லாம் செய்யறாங்க, உங்க அம்மா வீட்டுல ஏதாவது செய்யறாங்களா, அப்படிலாம் பேசக்கூடாது. அவருக்குரிய ரெஸ்பெக்ட் அவருக்கு, கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் மதிச்சு வாழும். கொஞ்சம் அந்த படத்தை பாருங்க, உங்க ஒய்ஃப் பேசும்போது கொஞ்சம் ரெஸ்பெக்ட்ஃபுல்லா கவனிங்க. உங்க ஒய்ஃப் ஏதாவது ஒரு காரியங்களை செய்யும்போது ரெஸ்பெக்ட் கொடுத்து அதுக்கு ஒரு வேல்யூ கொடுங்க. லைஃப்ல வேல்யூ கொடுக்க ஆரம்பிச்சிட்டனாலே வாழ்க்கை எப்படி மாறிடும், சந்தோஷமா மாறிடும். உங்க ஒய்ஃப் ஒரு கிராஜுவேட்டா இல்லாம இருக்கலாம், 8 தான் படிச்சிருக்கலாம், ஆனா கடவுள் கொண்டு வந்து உங்க கையில பிடிச்சு கொடுத்தாருல. கிராஜுவேட்டா கல்யாணம் பண்ணலையே, ஒரு டீச்சரை கல்யாணம் பண்ணிருந்தா எல்லாவளும் நல்லா இருந்துக்கும், ஒரு ரயில்வே ஸ்டாஃபை கல்யாணம் பண்ணிருந்தா சம்பளத்துக்கு கஷ்டமே இல்லை, இதை கட்டிக்கிட்டு நான் தான் வாழ்க்கையெல்லாம் கஷ்டப்பட வேணும். ப்ளீஸ் சொல்லாதீங்க. கிறிஸ்து மனைவியை போஷிக்கிற மாதிரி, உங்க மனைவி குறைவுள்ளவளோ நிறைவுள்ளவளோ, உங்கள் புருஷன் குறைவுள்ளவரோ நிறைவுள்ளவரோ, புருஷன் மனைவியை நேசிக்கவும் மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படியவும் கற்றுக்கொள்ளணும். மூணாவது, ஒவ்வொரு குடும்பத்திலையும் வேண்டியது உண்மை. அந்த படம் எப்படி இருக்குது, எதுக்கு இதெல்லாம் கொண்டாந்து பிடிச்சி காட்டுறேன்னா உலகத்தில் இப்படிலாம் நடக்குதுன்னு காட்டுறேன். இங்கே அன்பு நிறைந்து வழிகிறது, ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு எக்ஸ்டென்ஷன் வேற இருக்குது, இல்லை ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்னு சொல்லுவாங்கல்ல. அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு தேர்ட் பர்சன் உள்ள வராங்க பாருங்க, அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அந்த தேர்ட் பர்சன் அதாவது ஒரு மனைவிக்கு ஈக்குவலாக இல்லாத இருக்கலாம், சில குடும்பங்கள் அப்படியே ஆயிருது, கல்யாணத்தை கட்டிட்டு இங்கே ஒரு வீடு அங்கே ஒரு வீடு அப்படிலாம் இருக்கிற வாழ்க்கையெல்லாம் இருக்குது. சில குடும்பம் நல்லாதான் இருப்பாங்க, ஆனால் ஆஃபீஸில் அந்த பெண்ணோட மாத்திரம் ரொம்ப நெருக்கமான ஸ்னேகம், அப்படி வேலை கூப்பிடனா ஸ்டெனோ அவ்வளோதான், 10 முறை கூப்பிடுறது, நீ எடுத்துட்டு வா, நீ ஃபைல் எடுத்துட்டு வா, நீ அதை எடுத்துட்டு வா, நீ இதை எடுத்துட்டு வா, அங்கே ஒரு சின்ன சர்க்கிளை வச்சுக்கிறது லைஃப். இது வந்து தேவன் வெறுக்கிற பாவங்களில் ஒன்று. சிலர் பாவத்துக்கு ஏதுவாக பழக மாட்டாங்க, ஆனால் ஒய்ஃபை விட இன்னொருத்தட்டு ரொம்ப க்ளோஸாக பழகுவாங்க. இப்பெல்லாம் மொபைல் ஃபோன் வந்துட்டனால பயங்கர சேட்டிங், எத்தனையோ பெண்கள் ஃபோனில் பிரச்சனைகளுக்காக ஜெபிக்க சொல்லுவாங்க. என்ன உன் பிரச்சனைனா, சிஸ்டர் நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப அன்பாக நேசிச்சுட்டு இருந்தோம், ஒரு நாள் அவர் மொபைலை தச்செல்லாம் எடுத்தேன், அதில் ஒரு சேட்டிங்கை பார்த்த பிறந்து என் உயிரே போயிடுச்சு சிஸ்டர், என்னை இவ்வளோ நேசிக்கிறேன்னு சொன்னவர் எப்படித்தான் அந்த பெண்ணோட கனெக்டட் ஆனாரோ தெரியல. ஆஃபீஸுடைய கேம்ப்புக்கு போகிறோம் போகிறோன்னு சொல்லிட்டு
அந்த பொண்ணை தான் எப்பவுமே கேம்ப்புக்கு கூட்டு போறாரு சிஸ்டர், அது நல்லா இல்லையே. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க குடும்பத்துக்குள்ள இன்னொரு மூன்றாவது நபர் பாவத்துக்கு ஏதுவான விதத்திலோ பாவத்துக்கு ஏதுவில்லாத விதத்திலோ, சில சமயம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கலாம், ஆனாலும் எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு. பிரதர் சிஸ்டர் உங்களுக்கு கூட அப்படித்தான், அண்ணன் அண்ணன் மாதிரி அப்படின்னு சொன்னா கூட அதுல ஒரு எல்லை, அந்த எல்லையை தாண்டுவீங்க அப்படின்னா அது பாவத்துக்கு ஏதுவான உறவா மாறினதுக்கு என்கிட்ட நூற்றுக்கணக்கான சாட்சிகள் இருக்குது. எல்லாத்தையும் சொல்ல நேரம் இல்லை. உங்க வாழ்க்கையில ஃபெய்த்ஃபுல்னஸ் வேணும். நம்மெல்லாம் குறைவுள்ளவங்களா இருந்தாலும் கிறிஸ்து நமக்கு மனவாளனா இருப்பது போல, உங்க மனைவி கருப்பா இருக்கலாம், அசிங்கமா இருக்கலாம், மூக்கு எடுப்பா இல்லாத இருக்கலாம், ரெண்டு பிள்ளை பிறந்த உடனே கொஞ்சம் குண்டாகி வெயிட் போட்டு நடக்கிறது பச்சை என்ன இப்படி உருண்டு உருண்டு நடக்கிறா அப்படி கூட நீங்க நினைக்கிற மாதிரி ஒய்ஃபா இருந்தா கூட அந்த மனைவியை நீங்க நேசிக்கணும், அந்த மனைவிக்கு உண்மையா இருக்கணும். ஏன்னா நமக்கு ஒரு நீதியுள்ள நியாயாதிபதி எங்க இருக்கிறாரு, மேல இருக்கிறார். ஓசியா புஸ்தகத்திலையும் மல்கியா புஸ்தகத்திலையும் வாசிச்சு பாருங்க, ஆண்டவர் இளவயதின் மனைவிக்கு துரோகம் செஞ்சா அதை பயங்கரமா நியாய விசாரிப்பாராம். ஒரு மனைவி புருஷனுக்கு துரோகம் செஞ்சா கர்த்தர் பயங்கரமா விசாரிப்பாராம். இன்னைக்கு இந்த குடும்பங்கள்ல ஆணுக்கும் சபலங்கள் பெண்ணுக்கும் சபலங்கள். பாருங்க, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஹோட்டலுக்கு போயிருக்கிறாங்க. அப்ப ரெண்டு பேரும் எதுக்கு எதுக்கு அப்படி உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவர் சொன்னாரா, திடீர்னு நீ இப்படி வந்து உட்காரு அப்படின்னாரா. உடனே இந்த பொண்ணு ஏத்தாப்புல வந்து உட்கார்ந்துருந்துச்சு. அவளுக்கு ஒரே சந்தேகம், நம்ம இப்படித்தானே உட்கார்ந்தோம், இவர் ஏன் நம்மளை இப்படி உட்கார சொன்னாருன்னு ஒரே ரிசர்ச். சரி, திரும்ப கை கழுவ போற மாதிரி எந்திரிச்சு போயிட்டு திரும்பி வரும்போது பார்த்தா அவளுக்கு பின்னாடி ஒரு அழகான பொண்ணு உட்கார்ந்துருக்குதான். இப்ப சொல்றா, அக்கா எங்க போனாலும் இப்படித்தான்க்கா, அழகான பொண்ணுங்களை பார்த்துட்டாலே அவர் தன்னுடைய சுய இதையே இழந்துடுறாருக்கா, நான் இப்படிதானே உட்கார்ந்து இருந்தேன், என்னை ஏன் திரும்பி வந்து உட்கார சொன்னாருன்னா அந்த சாப்பிட்ற நேரம் வரைக்கும் அந்த பொண்ணை பாக்குறதுக்காக உட்கார சொன்னாரா. இது எவ்வளவு ஒரு கேவலமான அந்த மனநிலைமையில. உங்களை ஹியூமிலியேட் பண்றதுக்கு நான் உங்களுக்கு சொல்லல, உலகத்துல நடக்கிறத சொல்றேன். பெண்களே உங்களுக்கும் அப்படித்தான், நீங்க உங்க திருமண உறவுல ஃபெய்த்ஃபுல்லா இருங்க. கடைசி வரைக்கும் கடைசி வரைக்கும் கடைசி வரைக்கும் என்ன குறைவுள்ளவரா இருந்தாலும் இவரு தான் எனக்கு புருஷன், அவர் என்ன பலவீனத்தோடு இருந்தாலும், அவர் சம்பளம் குறைவா இருந்தாலும் சரி, அவருக்கு ஞானமே இல்லைனாலும் சரி, இவர் தான் எனக்கு புருஷன்னு கிறிஸ்து கடைசி வரைக்கும் நம்ம மேல அன்பு கூர்ந்தாருல. எப்ப வரைக்கும்? சிலுவையில போய் ரத்த சிந்துற வரைக்கும் கிறிஸ்து நமக்கு உண்மையுள்ளவரா இருந்தார். திருமண உறவில மூன்றாவது நபர் உள்ளே வரும்போது பிரச்சனை வருது. ஆபிரகாமின் குடும்பத்துல ஆகார் உள்ள வர்ற வரைக்கும் பிரச்சனை இல்லை. எப்ப பிரச்சனை துவங்குச்சு? ஆகார் உள்ள வந்த பிறகு. யாக்கோபின் குடும்பத்திலையும் ரெண்டு மனைவியும் வந்ததா பிரச்சனையே அங்க அதிகமாயிருச்சு. கர்த்தருக்கு முன்பதாக சுத்தமாக வாழுவோம், கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். நான்காவதாக, ஒரு குடும்பத்துக்கு தேவையான மிக முக்கியமான காரியம் கனிவு. சொல்லுங்க என்ன வேணும். நான் சொன்னேன்ல, மத்தவங்கிட்ட எல்லாம் நல்லா பேசுவோம், பொலைட்டா பேசுவோம், அன்பா பிரைஸ்லட் பாஸ்டர் நல்லா இருக்கிறீங்களா பாஸ்டர், ஏமா வெண்ணி இன்னும் போடல, மணி 7 ஆகுது இல்ல, சர்ச்சில் போய் பாஸ்டர்ட்ட பிரைஸ் தி லார்ட், ஆனா வீட்டுல அந்த கனிவே சில சமயம் இல்லை. சம்டைம்ஸ் பிள்ளைங்கள்ட்ட கூட நம்ம கனிவா நடக்கிறதே இல்லை. பிள்ளைங்கனாலே அப்படி ஏ உட்காரு ஏ எந்திரி, ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம், அப்போ அந்த பிள்ளைக்கு ஒரே கிகிள் பண்ணி சிரிச்சிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த அப்பா அந்த பிள்ளைங்களை திட்டினாரு, ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்ட்டு. எனக்கு ஒரு தாத்தா இருந்தாரு, அப்போ நாங்கெல்லாம் ஹாலிடேஸ்க்கு போவோம். அப்போ ராத்திரி நேரத்துல எங்க பெரியம்மா வீட்டில் 8 பிள்ளைங்க, நாங்க 5 பிள்ளைங்க, 8-5 13 பேர் சேர்ந்தா வீடு எப்படி இருக்கும்? ராத்திரி தூங்கவே மாட்டோம், ஒரே சிரிப்பும் அமர்க்களமா இருக்கும். எங்க தாத்தா அங்கிருந்து, என்ன இது சத்தம் கேட்குது, என்ன சிரிக்கிறீங்கடா, எல்லாம் கம்முனுப்படுங்கடா அப்படிம்பாரு. யோசிச்சுப்பாங்க, பகல் அவள் சிரிச்சாலும் தப்பு அவருக்கு, ராத்திரி சிரிச்சாலும் தப்பு. அந்த காலத்துல அப்படி நினைச்சாங்கன்னா, இந்த காலத்துல பிள்ளைங்களுக்கு ஃபன் அதான் ரொம்ப முக்கியம், ஆனா ஃபன்னே லைஃப் கிடையாது அப்படின்னு நீங்க சொல்லி கொடுக்கணும். அப்போ உங்க குடும்பத்துல ஒரு கைண்ட்னஸ் இருக்கணும், ஒரு அன்பு, பிள்ளைங்கள்ட்ட ஒரு அன்பு, மனைவிட்ட ஒரு அன்பு, கனிவான வார்த்தை, கணவன்ட்ட ஒரு கனிவு, ஒரு கம்பேஷனட்டா, ஒரு மன உருக்கமா, பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போடும் போதே ஒரு அன்போடு பரிமாறணும், பிள்ளைங்களுக்கு ஒரு காரியத்தை செய்யும் போது ஒரு அன்பு. வைஃப்ஸுக்கு முக்கியமா சொல்றேன், ஹாஷா பேசாதீங்க, கனிவா பேசுங்க. நேற்று நடந்த கான்ஃபரன்ஸில் உங்கள் பிள்ளைங்களை வளர்க்க வேண்டிய 7 மிக முக்கியமான குறிப்புகளை பேசினேன். நான் நினச்சேன் இன்றைக்கி அதான் பேசணும்னு, ஆனால் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு தான் பேச சொன்னார்.
ஒரு வாரத்தில் அதை எடிட் பண்ணி யூடியூப்ல போட்டுருவோம். ஸோ பைபிள் கால்ஸ் அப்படின்னு யூடியூப்ல நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா அந்த மெசேஜ் இருக்கும். இங்கே இருக்கிற ஒவ்வொரு கப்பலும் நீங்க அதை கேட்கணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புகிறேன். சரி, நம்முடைய பிள்ளைகள் இடத்துல பல நேரத்தில் கனிவையும் அன்பையும் காட்டணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நான் சொன்னேன், எங்கள் அப்பா என்னை சின்ன பிள்ளையில் ஒரே ஒரு தடவை கூட அணைச்சது கிடையாது, ஒரே ஒரு தடவை கூட எங்களுக்கெல்லாம் முத்தம் கொடுத்ததே கிடையாது. எங்கள் அப்பா ஒரு ஸ்ட்ரிக்ட் பர்சன், நல்லவர், ரொம்ப நல்லவர், ஆனால் ஸ்ட்ரிக்ட்டு. அப்பா கிட்ட நின்று பேசுறதுக்கே நாங்கள் பயப்படுவோம். ஆனால் அம்மா அப்படி கிடையாது, ஆசாசையாக முத்தம் கொடுப்பாங்க. வெளியே அனுப்பும்போதெல்லாம் முத்தம், ஊர்லேருந்து வந்தோடனே கட்டி பிடிச்சி அணைச்சி முத்தம் கொடுத்து, அப்படி தான் எங்கள் அம்மா பாசமாக வளர்த்தாங்க. இப்போ எது மைண்டில் இருக்குதுன்னா அம்மாவுடைய அரவணைப்பும் அம்மாவுடைய பாசம் மட்டும்தான் மனசில் நினச்சி நிற்கிது. அப்பாவுடைய நினைவு நாள் வந்தால் மனசில் ஒரு சோகம் இருக்கும், அதை விட அம்மாவுடைய இறந்த நாளை நினச்சா கண்ணிலேருந்து கண்ணீர் கொட்டாமல் இருக்காது. ஏன்னா அவங்க அன்பு. நம்ம பிள்ளைங்களுக்கு எதை விட்டுட்டு போகிறோம் தெரியுமா? இந்த உலகத்தில் நம்ம பாராட்டுற அன்பு. அதுக்காக அன்பு காட்டுறோங்கிறதுக்காக நீங்கள் கரெக்ஷன் பண்ணாமல் இருக்கக்கூடாது. பிள்ளைங்க தவறும்போது திருத்துங்க. அதே நேரத்தில் ஒரு எக்ஸ்ட்ரா லவ். தோளுக்கு மேலே பிள்ளைங்க வளர்ந்துட்டா அவங்க வாழ்க்கையெல்லாம் வேற மாதிரி போயிட்டே இருக்கும். கூப்பிட்டு ஸ்ட்ரிக்டாகவும் கண்டிக்கணும், அதே நேரத்தில் அன்போடு அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குற வரைக்கும் நமக்கு அந்த பொறுப்பு இருக்குது. ஐந்தாவது, ஒரு குடும்பத்தில் கவனிப்பு அப்படின்னு ஒன்று வேணும். என்ன வேணும்? தம்பி உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? என்னப்பா, ஒரு நிமிஷம் எந்திரிச்சு நில்லுங்க பார்க்கலாம். உங்கள் ஒய்ஃபுக்கு நீங்கள் தான் ட்ரெஸ் வாங்கி கொடுப்பீங்களா, அவங்களே வாங்கிப்பாங்களா? இப்படி ஒரு ஏடா ஏடா கூடமா நான் கேள்வியை கேட்குறேன்னு கவலைப்பட வருத்தப்படாதீங்க, சொல்லுங்க. ரெண்டு பேரும் போய் வாங்கிப்பீங்க. ஒரு உத்தேசமாக அவங்களுக்கு எத்தனை ட்ரெஸ் இருக்கும்? ஓ சூப்பர், கை தட்டுங்க பார்க்கலாம். அதான் ஒருத்தர் சொன்னார், ஏமா நீ படிக்காமல் வீட்டில் உட்காந்துருக்கிற, உங்களுக்கு மூணு பீரோ நிறைய புடவை இருக்குது, நான் வேலைக்கு போகிறேன் எனக்கு ஆறே ஆறு செட்டு ட்ரெஸ் தான் இருக்குது அப்படின்னு. சம்டைம்ஸ் ப்ரொப்போர்ஷன் 1:10, 1:15 இருந்தாலும் பரவாயில்லை. பெண்களுக்கு வந்து ஒரே ட்ரெஸ்ஸை டெய்லி போட முடியாது. நீங்கள் என்ன பிரதர், உங்களுக்கு கம்மியாக இருக்குதா? அம்மா கொஞ்சம் கவனிச்சுக்கோமா, அப்பப்போ அவர் கொஞ்சம் நல்ல ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கொடு. அவர் உனக்கு எவ்வளோ எடுத்து கொடுத்துருக்கிறாரு, ஆறு ஒரு நல்ல கேரிங் ஹஸ்பண்ட். நீங்கள் எல்லாம் அவருக்கு ஒரு கை தட்டலாமா? தேங்க்யூ. ஒரு சகோதரன் தன்னுடைய மனைவி டெலிவரிக்கு ஊருக்கு போயிருந்தாங்க. அவருக்கு வந்து அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணணும்னு ஆசை. ஸோ ஊருக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள 12 சாரி எடுத்து, அந்த 12 சாரிக்கும் பிளவுஸ் எடுத்து, எல்லாம் இன்னர் வேர் எல்லாம் எடுத்து ஸ்டிச் பண்ணி வச்சுட்டு, வீடெல்லாம் டெக்கரேட் பண்ணி, நைட்டிஸ் எல்லாம் எடுத்து வச்சு, பேபி பிறந்த உடனே கொஞ்சம் வேற மாதிரி யூஸ் பண்ணுமேனால எடுத்து வச்சுட்டு, அப்போ அவங்க வந்த உடனே அவங்க மனைவிக்கு வீட்டை பார்த்த உடனே ஒரே ஆச்சரியம், என்னங்க இவ்வளோ டெக்கரேஷன் அப்படின்னு. பையன் பிறந்திருக்கிறான்னு வச்சு, பையன் பிறந்ததுக்கு இல்லம்மா, எனக்கு ஒரு பையனை பெத்து கொடுத்தல, உனக்காக தான் நான் அந்த டெக்கரேஷன் பண்ணேன் அப்படின்னாங்களாம். ஓ, அந்த மனைவி அழுதுருச்சு. அப்புறம் பெட்ரூம் போய் பார்த்தா பெட் கவர் எல்லாம் மாத்திருக்குது, பில்லோ கவர் மாத்திருக்குது, பீரோல ட்ரெஸ் புது ட்ரெஸ் இருக்குது, எல்லாம் புதுசா இருக்குது. அதை சாட்சியா சொன்னாங்க பாருங்க. வாழ்க்கையில எனக்கு மறக்க முடியாத ஒரு சாட்சி. ஹஸ்பண்ட்ஸ், டேக் கேர் ஆஃப் யுவர் ஒய்ஃப். அவருக்கு தலைவலிச்சா 10 முறை தலையை தடவணும், அப்புறம் வெந்நி கொடுக்கணும், மாத்திரை கொடுக்கணும், காஃபி கொடுக்கணும், கூடவே இருக்கணும். தலைவலி போற வரைக்கும் அந்த இடத்த விட்டு என்ன செய்யக்கூடாது, எந்திரிக்கணும். இவங்களுக்கு தலைவலிச்சா இந்த $6.50 இருக்குது, எடுத்து போட்டுக்கா, போட்டு காஃபி போட்டு குடிச்சுக்கப்பா, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு போயிட்டே இருப்பார். அப்படி செய்யக்கூடாது. கொஞ்சம் ட்ரெண்டை மாத்துங்க. ஷீஸ் ஆல்சோ எ ஹியூமன் பீயிங். சிக்காயிட்டா எல்லாருக்கும் என்ன தெரியுமா தோணும், அம்மா கூட இருந்தா நல்லா இருக்குமே. நினைச்சிருக்கிறீங்களா? நினைக்க மாட்டீங்களோ? சிக்காகும் போது யாரை தான் நினைப்போம், அம்மாவை தான். இப்போ நீங்க தான் அவங்களுக்கு அம்மா, நீங்க தான் அவருக்கு அம்மா. ஸோ பலவீனப்படும் போது கொஞ்சம் கூட இருந்து, கொஞ்சம் கையை காலை பிடிச்சி விட்டு, ஒரு ஜெபம் பண்ணி, கேர். நீ சாப்பிட்டியாம்மா, 9:00 இன்னும் சாப்பிடாத இருக்கிறே. இல்லைங்க, இன்னும் முதல்ல சாப்பிடு, அப்புறம் வேலை செய். ஏமா நீ காலையிலேருந்து பிள்ளையோட இருக்கிற, கொண்டா குழந்தைய நான் பார்த்துக்கிறேன், போய் ஜெபம் பண்ணிட்டு வா. இப்படியெல்லாம் சின்ன சின்ன விஷயத்துல ஒரு புருஷன் மனைவியை கேர் பண்ணும், மனைவியும் புருஷனை கேர் பண்ணும்போது அந்த குடும்பம் சந்தோஷமான ஒரு குடும்பமாக இருக்கும், நிச்சயமாக இருக்கும். அடுத்து, ஒரு குடும்பத்துக்கு தேவையானது சந்தோஷம். சொல்லுங்க, என்னது? நம்ம நினைக்கிறோம் நிறைய பொருள் இருந்தால் தான் சந்தோஷம் அப்படின்னு இல்லை. சைக்கிளில் போகும்போது ஒரு 2-வீலர் வந்துட்டா வீடே சந்தோஷமாயிரும் நினைக்கிறோம். ஆனால் 2-வீலர் வந்த பிறகு வீட்டில் என்ன இல்லை? சந்தோஷம். 2-வீலர் வந்தோன்னு என்ன யோசிக்கிறேன், சே ஒரு கார் இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். சில குடும்பங்கள் பாருங்க, அப்பா அம்மா 2 பிள்ளைங்க ஒரு குட்டி குழந்தை, 5 பேரும் கார்ல போக வேண்டியவங்க எதுல போவாங்க?
பைக்ல அப்படிலாம் பார்க்கும்போது நான் கை நீட்டி ஜோம் பண்ணு, ஆண்டவரே இவங்களுக்கு சீக்கிரம் ஒரு கார் கொடுங்க ஆண்டவரே அப்படின்ட்டு. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், பைக்ல போகும்போது கார் வந்துருச்சுன்னா என்ன ஆயிரும், கஷ்டம்லாம் தீந்துரும். வாடகை வீட்டில் இருக்கும்போது சொந்த வீடு வந்துட்டா எல்லாம் சரியாயிரும் நினைக்கிறோம். டெம்பரவரி ஜாப் பார்க்கும்போது பர்மனன்ட் ஜாப் வந்துட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். எல்லாமே இன்னொரு லெவல் போயிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த இன்னொரு லெவலுக்கு வந்த பிறகு ஒன்றுமே நல்லா ஆகலை, எல்லாம் அப்படியே தான் இருக்குது, சந்தோஷமே இல்லை. சந்தோஷம் எதில் தெரியுமா, கிறிஸ்து உங்கள் குடும்பத்தில் இருந்தால் தான் சந்தோஷம். ஹல்லேலூயா. ஒரு அன்றாட ஜப வாழ்க்கை, புருஷன் மனைவி சேர்ந்து ஜபிக்கிற ஜபம், இருக்கிற கொஞ்சம் வருமானத்தை வாங்கி ஜெபம் பண்ணிட்டு கத்தருக்கு தசம பாகம் எடுத்து வச்சுட்டு மீதியை செலவழிச்சு பிள்ளைங்களை கவனிச்சு பராமரிச்சு பிள்ளைங்களுக்கு பக்தி மார்க்கத்தை சொல்லி கொடுத்து வசனத்தை சொல்லி கொடுத்து பக்கத்து வீட்டில் மாடி மேலே மாடி கட்டிட்டு போனாலும், நீங்கள் ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட்ல குடியிருந்தா கூட கிறிஸ்து உள்ள இருந்தா தான் வீட்டிலேயே சந்தோஷம். பெண்கள் கலகலப்பா இருங்க, புருஷர்கள் குடும்பத்தில் சந்தோஷத்தை கொண்டு வாங்க, மகிழ்ச்சியை கொண்டு வாங்க. கர்த்தர் தருகிற சந்தோஷம்னு ஒன்று இருக்குது, நம்மளே உண்டாக்கிக்கிற சந்தோஷம் இருக்குது. சிலரை பார்த்த உடனே சந்தோஷம் இருக்கும் மனசில், அப்படி இருக்குதா? யாராவது வந்து ஒரு ஒரு மணி நேரம் பேசிட்டு போனாலே மனசெல்லாம் நிறைவா இருக்கும். ஆனா நம்ம பல வேளைகளை, எங்க அம்மா சின்ன பிள்ளை இஞ்சி சாறு கொடுப்பாங்க, அந்த இஞ்சி சாறை குடிக்கும் போது முகம் போற போக்கு அப்படி இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம எல்லாருமே இஞ்சி சாறு குடிச்ச மாதிரி தான் வீட்டில் இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது, இருக்கிற சிச்சுவேஷனை சந்தோஷமா மாத்துவோம். கடைசியா, புருஷன் மனைவி ரெண்டு பேருக்கு இருக்க வேண்டிய இன்னொரு குணம் தேங்க்ஃபுல்னஸ், நன்றி சொல்ற ஒரு சின்ன காரியம். ஒரு சின்ன காரியம் சொன்னா கூட எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லுவோம். ஒய்ஃபுக்கு தேங்க்ஸ் சொல்லுவோமா, சொல்லுவீங்களா பிரதர்? நீங்க சொல்ல மாட்டீங்க, சொல்லுவீங்க, வெரி குட். ஐயா சொல்லுவீங்களா அந்த அம்மாக்கு? சொல்ல மாட்டோம், ஏன்னா நம்ம கல்ச்சர் அப்படி. அதாவது மனைவினா அவன் எல்லா கடமையும் செஞ்சுவான், அவன் உண்மையை ஒத்துக்கிட்டதுக்காக நான் 100% சந்தோஷப்படும். இன்னைக்கு சொல்லுங்க, போய் சின்ன சின்ன காரியத்தை செய்வோம். தேங்க்ஸ்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா. என் ஹஸ்பண்ட் அடிக்கடி எனக்கு தேங்க்ஸ், ஏய் நீ இருந்ததுனால தான் நான் இதெல்லாம் செய்ய முடிஞ்சது, ஐயோ எனக்கு இதெல்லாம் நல்லா செஞ்சு கொடுத்த, ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ்மா. யோசிக்கிறேன், நம்ம எல்லாரும் வாழ்க்கையில் கற்றுக்கொள்கிறோம், நம்முடைய குடும்பம் பல வேளைகளை பிரிஞ்சு உடஞ்சு ஒன்றில்லாத ஆனது போல் இருக்குது. நம்ம குடும்பத்தை கட்டணும். இன்னைக்கு இந்த குடும்ப முகாமில் வந்திருக்கிற நீங்கள் உங்கள் மனைவியை நேசிக்கிறதுக்கும் உங்கள் புருஷனை நேசிக்கவும் உங்கள் வாழ்க்கை துணையின் மேலே நல்ல ரெஸ்பெக்ட் வைக்கிறதுக்கும் உண்மையா வாழ்றதுக்கும் கனிவா பேசுறதுக்கும் கருத்தா கவனிக்கிறதுக்கும் குடும்பத்துக்குள்ள சந்தோஷத்தை கொண்டு வர்றதுக்கும் எல்லாத்துலேயும் நன்றி உள்ளவங்களா இருக்கிறதுக்கும் தீர்மானம் பண்ணுங்க. நம்ம குடும்பங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடலாமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சிறு மணல்களை, சிறு காரியங்களை பல நேரத்துல மறந்துடுறோம். சின்ன விஷயங்களை பெருசாக்கி பெரிய விஷயங்களுக்கு மதிப்பு கொடுக்காது போயிடுறோம். பூமியில வாழப்போடுகிற நாட்கள் கொஞ்சம், வாழ்க்கையின் பாதிக்கு கடந்து வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்குது. ஆண்டவரே, எனக்கு கொடுத்த வாழ்க்கை துணைய மனப்பூர்வமா நேசிக்கவும் மரியாதையோடு கூட நடத்தவும் எல்லாவற்றிலும் உண்மையோடு கூட இருக்கவும் பிறர் முகம் பாராமல் என்று திருமண நாளன்று உடன்படிக்கை செய்தோமே, அதுபோல பிறர் முகம் பாராமல் என் மனைவிக்கு என் கணவனுக்கு நான் உண்மையாய் நடக்க உதவி செய்யப்பா. கனிவு, சந்தோஷம், நன்றி உள்ளவர்களாய் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிற ராஜா. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி.
உங்க வலது கரத்தை எடுத்து உங்க இருதயத்தின் மேல வச்சுக்கோங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த நல்ல வாழ்க்கை துணையை கடைசி வரை நேசிக்கவும், கடைசி வரை உண்மையாய் வாழவும், கனிவோடு நடத்தவும், அன்போடு பராமரிக்கவும் எனக்கு இன்னொரு இருதயத்தை தாங்க ஆண்டவரே. என் இருதயத்தை மாற்றுங்க ஆண்டவரே. எனக்குள்ள இருக்கிற கடின தன்மைகள் எல்லாம் எடுத்து போட்டு என்னை மென்மையா மாற்றுங்க ஆண்டவரே. கர்த்தர் இன்னைக்கு நமக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். நீங்கள் மாறும்போது உங்கள் வாழ்க்கை துணை மாறுவார்கள். திருப்பாதத்தில் விழுந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.